தனியார் வங்கி ஊழியர்களை வங்கியில் பெற்ற கடனுக்கு பணம் செலுத்த கால அவகாசம் அளிக்க கோரி சிறைப்பிடித்த பெண்கள். நீலகிரி மாவட்டத்தில் மகளிர் குழுக்களின் மூலம் தனியார் வங்கிகளில் குழு கடனை வாங்கியுள்ளனர். தற்பொழுது கொரோனா நோய் தொற்று காரணமாக மாவட்டத்தில் உள்ள தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பூங்காக்களை தவிர மற்ற சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உதகையில் பெரும்பாலானவர்கள் சுற்றுலா தொழிலையே நம்பியுள்ளனர். இந்த நிலையில் தனியார் வங்கிகளில் வாங்கிய கடனை கட்டுமாறு உதகை காந்தல் பகுதிகளில் தனியாக இருக்கும் பெண்களிடம் வங்கி ஊழியர்கள் தரக்குறைவாக பேசுவதும் இரவு 8 மணி வரையிலும் பணம் தரும்படி தொந்தரவு செய்து வருவதாக கூறி இன்று பணம் வசூலிக்க வந்த வங்கி ஊழியர்களை அப்பகுதி பெண்கள் சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் கொரோனா நோய் தொற்றால் சுற்றுலா தொழில் முடங்கியுள்ளதால் பணம் செலுத்த 2 மாதம் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நாளை வங்கி மேலாளர் மற்றும் கடன் வாங்கியுள்ள பெண்கள் காவல் நிலையத்திற்கு வருமாறும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வைக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையினர் மட்டும் நம்பி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சுற்றுலாத்துறையினால இப்ப எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது சம்பந்தமா கலெக்டர்கிட்ட நிறைய பெட்டிஷன் கொடுத்தாச்சு. அதாவது கலெக்ஷன் ஏஜென்ட்ஸுடைய அணுகுமுறை, இந்த பிரைவேட் லோன் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அணுகுமுறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஷாக இருக்குது. ராத்திரி 8 மணி வரைக்கும் வீட்டு வாசலில் உட்காந்துக்கிறது, நீ பணம் கட்டினா தான் போவோம் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் காசு வாங்குவோம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு தவறான அணுகுமுறையை வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது சம்மந்தமாக இன்றைக்கி அதிகாரிகள்கிட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம், நாளை காலையில் வந்து பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் கேட்குறது என்னென்னா, டூரிசம் ஓப்பன் ஆகிட்டால் நாங்கள் எல்லாருக்கும் கட்டிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் எப்படின்னா, டூரிசம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எல்லாருடைய கடனையும் கட்டிடுவாங்க. இப்போ வரைக்கும் குடும்ப வாழ்க்கை எதில் போயிட்டுருக்குது அப்படின்னா, வளையல் கம்மல் இதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு அதுக்கப்புறம் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வேலை கிடைக்கிறது ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது. மாரட்டரியை முடிஞ்சு இன்றைக்கி மாவட்டத்துக்குள்ளே வண்டி விட்டதே வந்து செப்டம்பர் 1 தான் வண்டி விட்டுருக்காங்க, பஸ் விட்டுருக்காங்க. ஒரு கூலி வேலைக்கு போனோம்னா ஊர் விட்டு ஊர் தான் போகணும். ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் வந்து எல்லா கதவையும் அடைச்சு தான் இருக்குது. எந்த மாவட்டத்துக்கு போனால் திருப்பி வந்தால் குவாரண்டைன் மெயின்டைன் பண்ணுன்ற சுச்சுவேஷனில் ஓடிட்டு இருக்குது. வெளியே போய் வேலை செய்யணுன்ற சுச்சுவேஷனும் ரொம்ப வந்துட்டு அதற்குண்டான காலக்கெடுவும் இங்கே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்தை கேட்குறதுன்னா, இந்த விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு எல்லாருக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களை வந்துட்டு கிரேஸ் பீரியட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா டூரிசம் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். டூரிசம் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம், எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் 17 டிரைவர் வந்துட்டு, அதாவது சுற்றுலாத்துறையை மட்டும் நம்பி வாழ்ந்துட்டு இருந்த 17 டிரைவரும் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. கேட்டதுக்கு இது கேட்குறதுக்கு வந்துட்டு எந்த ஒரு நாதியும் இல்லைன்ற கணக்காகி போச்சு. வீட்டு வாசலில் நின்று உன்னால் வாங்குமோ நல்லா இருந்துச்சுல கட்ட முடியாதான்னு கேட்ட ஒரு வார்த்தைக்கு ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணியிருக்காரு. இது வெளியே சொல்ல முடியும். ஒரு சோறு சாப்பிட்றீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க, வயிற்றுக்கு சோறு தானே சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. இது எந்த வகையான அணுகுமுறைன்னு கிடையாது. ஏன்னா இவங்க வாங்கக்கூடிய எந்த ஒரு கையெழுத்துலேயும் எந்த ஒரு பக்கத்துலேயும் வந்துட்டு நீங்கள் பணம் கட்டலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அடாவடித்தனமாக வந்து பணம் வசூல் பண்ணுவோம் அப்படின்றது எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காது. கிரிமினல் ஆக்ட் படி இவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. இவங்க பண்ணுறது அத்தனையுமே வந்து கிரிமினல் ஆக்ட். இது சம்மந்தமாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அனைவருக்குமே, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் குழுவில் இருக்கவங்களுக்கும் இவங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு கிரேஸ் பீரியட் வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா டூரிசம் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இது மறுபடியும் தொடரும் பட்சத்தில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வட்டாட்சியர், கோட்டாட்சியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர், கலெக்டரேட், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்படுறத பகிரங்கமாக நான் இங்கே சொல்லிக்கிறேன்.